வணக்கங்க, நல்லி மணி குக்கிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான ஒரு மட்டன் ஃப்ரை பார்க்க போகிறோம். இந்த மட்டன் ஃப்ரை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மட்டன் ஃப்ரை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது யாருனாலும் செய்யலாங்க. நான் சொல்கிற இந்த அளவில் செஞ்சிங்கன்னா இந்த மட்டன் ஃப்ரை உங்களுக்கு சூப்பராக வந்துடுங்க. வாங்க, இப்போ நம்ம இந்த மட்டன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கங்க, பார்க்குறதுக்கே இது எம்மியாக இருக்குது. இந்த மட்டன் ஃப்ரை சாப்பிடணும், நமக்கு அப்படியே நாக்கில் எச்சு ஊறும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க, இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நல்லி மணி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ நான் இதில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சிங்க. இப்போ நான் வந்து 1 கப் சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் வந்து ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை பொடியாக சேர்த்துருக்கேன். இன்னொரு பாதி எடுத்து உரமாக வச்சுருக்கேங்க, அதை நான் கடைசியாக சேர்த்துப்பேங்க. இப்போ இந்த விதம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு இஞ்சி பூண்டில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அதனால நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் 300 கிராம் மட்டன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதை நம்ம இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட சேர்த்துக்கலாம். 300 கிராம் மட்டனுக்கு இந்த அளவு நான் செய்கிற இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிறீங்கன்னா இதை டபுள் ஆக்கிக்கோங்க. மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் இந்த இஞ்சி பூண்டு இந்த சின்ன வெங்காயத்தோடு வதங்கும் போது அதில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லாம், மட்டனில் இருக்க அந்த கவுச்ச ஸ்மெல்லாம் நமக்கு போயிடுங்க. நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விடுங்கங்க. பாருங்கள், மட்டன்லேருந்து தண்ணியெல்லாம் வந்திருக்கு. இந்த தண்ணியிலே மட்டன் நல்லா கொஞ்சம் வேகணுங்க. இந்த சமயத்தில் நல்லா கலந்து இந்த மாதிரி பரட்டி பரட்டி விடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா கலந்து விடுங்க. தக்காளியும் மட்டனோட வேகட்டும். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்சது சேர்த்துருக்கேங்க. நான் 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் குழம்பு தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கிறோம். பாருங்கள், மறுபடியும் நல்லா வெந்துட்டுருக்குது. இந்த மசாலா தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் இந்த மாதிரி செய்யும்போது. இதுக்கப்புறம் நம்ம கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை வந்து ஒரு மூடி போட்டு மூடி விடலாம். பாருங்கள், இப்போ மூடிடலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 விசில் விட போகிறோங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த மட்டன் ஃப்ரைக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்கங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் 1/2 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம மட்டன் ஃப்ரைக்கு டேஸ்ட் தரப்போகிறது இந்த பொடி தான். அதனால் நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க, வறுத்துக்கோங்கங்க. கரிச்சிடாதீங்க, பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்கங்க.
பாருங்கள். இப்போ நம்ம குக்கரை திறக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் ஒரு கால் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேங்க. சோம்பு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ஒரு அரை வெங்காயம் வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம குக்கரில் இருக்கிற மட்டன் அப்படியே இதில் ஊற்றிடலாங்க. அந்த கிரேவியாக இருக்கிறத இதில் ஊற்றிக்கிறோம். பாருங்கள், இந்த சமயத்தில் நம்மளோட அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதித்து இது வந்து பாதியாக சுண்டி வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடிக்கடி. பாருங்கள், நல்லா பாதியாக வந்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் பாதிக்கு மேலே வத்திடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்கங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி அடிக்கடி நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. இன்னும் நமக்கு வந்து மசாலா நல்லா சுண்டி வரும். சுண்டி வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அப்போ தாங்க நம்ம போட்டிருக்க அந்த பொடியோட ஃப்ளேவர் எல்லாம் ஃபுல்லாக அந்த மட்டனில் இறங்கி அந்த மட்டனுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்கங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா வத்திடுச்சு. நமக்கு மட்டன் பீஸ்லாம் தனித்தனியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த மசாலாலாம் மட்டனோட அப்படியே மிக்ஸ் ஆயிடும். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா நமக்கு மட்டன் ஃப்ரை நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன். சப்போஸ் இதில் உப்பு கம்மியாக இருக்குன்னா இந்த சமயத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்கங்க. பாருங்கள், நம்ம போட்ட மசாலா அந்த மசாலா எல்லாம் அந்த மட்டனோட மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான மட்டன் ஃப்ரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மட்டன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இதை சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி நான்கு தொட்டுக்கிட்டாலும் செமையாக இருக்கும். பாருங்கங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்டான மட்டன் ஃப்ரை நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ண போகிறோம். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நல்லிமணி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த சுவையான சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.